Hello viewers, வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா wire கூடை ரெண்டு ரோல் wire கூடை எப்படி தொடங்கி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. பேசிக் அடிப்படை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ரோல் எடுத்தோம்னா இந்த அளவு wire கூடை வருங்க. நம்ம கடைக்கெல்லாம் கொண்டு போலாம் அந்த அளவு கரெக்டா இருக்கும். இதுல வந்து இந்த சைடு வந்து நான் 25 பூ போட்டுருக்கேன். இந்த 25 வயரும் வெட்டிக்கணும். முதல்ல வந்து இது வந்து 6.5 ஸ்கேல் வெட்டணும். நான் இன்னைக்கு வந்து இந்த வயர் வந்து ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் எடுத்துருக்குறேங்க. க்ரீன் கலரில் 15 இதில் 10 மொத்தம் 25 ஒயர் இதில் இருக்குது. மீதி ஒயரை இது மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்படி வச்சுக்கோங்க, அப்போ தான் சிக்கு ஆகாமல் இருக்கும். இது வந்து 6.5 அடி வெட்டிக்கிட்டேன். இது எப்படி ஸ்கேலில் அளக்கிறதுன்னு பாருங்க. ஸ்கேலில் இப்படி ரவுண்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 ஸ்கேலும் ஒரு 1.5 ஸ்கேல் வச்சுருக்கேன். 6.5 ஸ்கேல் வச்சுருக்கேங்க. மொத்தம் இது வந்து 25 ஒயர் தேவை. பச்சை கலரில் 15, ஆரஞ்சு கலர் 10, மொத்தம் 25 தேவைங்க. அது எப்படி அடி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் 5 போட்டுக்கிறேன். இது ரெண்டாக மடக்கணும். சைடு ஒயர் எல்லாமே நான் வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். அதனால் இந்த ஆரஞ்சு கலர் தான் எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த க்ரீன் கலர் ரெண்டாக மடக்கணும். ரெண்டாக மடக்கி இந்த ஆரஞ்சு கலர் எவ்வளோ இருக்கோ இந்த க்ரீன் கலர் அளவு ரெண்டாக மடக்கி இந்த ஆரஞ்சு கலர் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து சைடுக்கு வரும். அதனால் இப்போ இந்த ஒயர் வந்து இந்த ஆரஞ்சு கலர் இப்படி மடக்குங்க. ஃபஸ்ட்டு இது மடக்கணும். இந்த க்ரீன் கலர் ரெண்டாக மடக்கணும் பாருங்கள். அதை வச்சு இப்போ வந்து ஸ்டார்டிங் இந்த ஆரஞ்சு கலர் சைடில் வந்துடும். இந்த சைடு வந்து 11 முடிச்சு போடணுங்க. இதெல்லாம் இந்த நேருக்கு வந்துடும். இந்த நேர் அதே மாதிரி எல்லா ஒயரும் 25 ஒயரும் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது ஜாயின் பண்ணதுனால இதை எது சென்டர்ன்னு தெரியறதுக்கு இப்படி நாட் போட்டுக்குங்க. இந்த ஒயர் தான் சென்டர் ஒயர். இப்போ இந்த கட் பண்ண பாருங்க, 25 ஒயரும் இந்த நெட்டு ஒயர் இந்த சுற்று ஒயர் வச்சுருக்கோம் பாருங்க, அதில் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் 5 போட்டுக்கிறேங்க. அப்புறம் ஆரஞ்சு கலர் 5, அப்புறம் க்ரீன் 5. அதுமாரி 5 லைன் வரும் மொத்தம் 25 ஒயர். இப்படி ஓர கார்னர் கரெக்டாக மடித்து ரெண்டாக மடிச்சுக்குங்க. இது எப்படி மடிக்கணும். அப்புறம் இந்த ஆரஞ்சு ஒயர் மேலே எடுத்து இதே 25 ஒயரும் ஜாயின் பண்ணிக்கணுங்க. நெட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க, இதே சென்டர் சைடுக்கு வரும். இது நெட்டுக்கு முதல் 3 கொடுத்துட்டேன். மொதல் 5 க்ரீனு, அப்புறம் 5 ஆரஞ்சு, அப்படியே லைனாக வைக்கணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக 25 ஒயரும் நெட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 5 க்ரீனு, எல்லோ க்ரீனு, எல்லோ, இது மாதிரி மறுபடியும் நல்லா போட போட டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இது போட்டு இந்த ஆரஞ்சு ஒயரு இந்த க்ரீன் கலர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது அதே மாதிரி இங்கேருந்து ஜாயின் பண்ணணும். இந்த சென்டர் வந்து இதுதான் வரணும். ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது, அது நாட் போட்டுக்குங்க. நாட் முதல்ல போட்டுக்கிட்டேன். இப்போ மறுபடியும் ஆரஞ்சு இந்த அளவு எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவு எடுத்து ரெண்டாவது லைன். ஃபஸ்ட்டு லைன் முடிச்சிட்டோம், ரெண்டாவது லைன்.
மேல் ரவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் சுற்றிட்டோம். இப்போ ஃபஸ்ட் லைனு, இது ரெண்டாவது லைன். அதே மாதிரி இது ஃபஸ்ட் லைன் வச்சுக்கோங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இந்த பக்கம் அஞ்சு, இந்த பக்கம் அஞ்சு போட்டுக்கோங்க. அப்போ வந்து அடி வந்து 11 முடிச்சு வரணும். இது வந்து ஃபஸ்ட் லைனு, இந்த பக்கம் ஒரு அஞ்சு, இந்த பக்கம் ஒரு அஞ்சு போட்டுக்கோங்க. 11 லைன் வரணும் அடி அகலம். இதே மாதிரியே லைனாக போட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு அடி பேசிக் போட்டுக்கணும், அப்புறம் ரவுண்ட் மேலே வரணும். இது வரைக்கும் கடைசி வரை கொண்டு வந்து இந்த ஆரஞ்சு கலரு இந்த க்ரீன் கலர் அளவு கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட் லைன் போட்டு ரெண்டாவது லைன், இது மாதிரி 11 லைன் வரணுங்க. இந்த பக்கம் 5 லைன் போட்டுருங்க, இந்த பக்கம் 5 லைன். சென்டர் ஒயரை இப்படி நாட் போட்டுக்குங்க. முடிச்சு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சென்டர் தெரியும். இந்த பக்கம் அஞ்சு, இந்த பக்கம் அஞ்சு போட்டு ஃபுல் பண்ணிக்கிங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் எப்படி தொடங்கி முக்கு கார்னர் திருப்புறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி 11 லைன் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கார்னர் எப்படி சுற்று ஒயர் ஆரம்பித்து கார்னர் எப்படி திருப்புறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.